கொல்கத்தாவே இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த நாளெல்லாம் நீர் எங்களை கண்ணின் கடிமணி போல் நீர் எங்களை பாதுகாத்து தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் ஆண்டவரே அந்த நாள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்று தினம் முழுதுமாய் எங்களோடு கூட இருந்தீங்க, பிரயாணத்தில் எங்களோடு கூட இருந்தீங்க, எங்களை தாங்கினீங்க, எங்களை ஏந்தினீங்க, எங்களை சுமந்தீங்க, எங்களை தப்புவித்தீங்க ஆண்டவரே. எங்களை உயர்த்தினீர், எங்களை விடுவித்தீர், எங்களை காப்பாற்றினீர் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் பரிந்து பேசினீர் ஆண்டவரே. அந்த நேரத்தையும் காலத்தையும் ஆண்டவரே எங்களோடு நீர் கூட வந்து பாதுகாத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கடந்த நாளெல்லாம் நீர் எங்களை கண்ணின் கருமணி போல் பாதுகாத்ததுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் தந்திருக்கிற ஆண்டவரே சின்ன குண்டூசில் இருந்து ஆண்டவரே பெரிய ஆண்டவரே கார் வரைக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாம் உம்மால் உண்டான கிருப ஆண்டவரே. நீங்கள் துணிந்த கரித்துணியிலிருந்து கோட்டு வரைக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு மனப்பூர்வமாக நாங்கள் நன்றிகளை நீர் எடுத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் தந்த ஒவ்வொரு உறவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அம்மா நீ தந்த அம்மாவுக்காக நன்றி, நீ தந்த அப்பாவுக்காக நன்றி, நீங்கள் தந்த உடன் பிறந்தவர்களுக்காக நன்றி, நீங்கள் தந்த ஆண்டவரே தந்த சொந்தங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் தந்த ரட்சிப்புக்காக நன்றி தகப்பனே. நீங்கள் தந்த அபிஷேகத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் கொடுத்த எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக, வெளியேறப்பட்ட நடத்திப்புக்காக ஆண்டவரே, பாதுகாவலுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் தந்த சுகத்துக்காக நன்றி, பலனுக்காக நன்றி, ஜீவனுக்காக நன்றி, ஆரோக்கியத்துக்காக நன்றி, சந்தோஷத்துக்காக நன்றி. எந்த மனுஷனும் எந்த வல்லமையும் தந்துவிட முடியாத ஆண்டவரே, எந்த உறவும் தந்துவிட முடியாத உங்களுடைய தெய்வீக சமாதானத்துக்காக அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ மேடுகள் பள்ளங்களை கடந்து வந்தோம், எத்தனையோ அழுகையின் பள்ளத்தாக்கை நாங்கள் கடந்து வந்தோம், எத்தனையோ மரநிலையின் பள்ளத்தாக்களை நாங்கள் கடந்து வந்தோம். ஆனால் எங்களை மட்டுமான நீர் பாதுகாத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் சரீர அவயங்கள் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை இயங்குவதற்காக ஆண்டவரே, உள்ளே இருக்கிற ஒவ்வொரு அவயங்கள் இயங்குவதற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகா பெரியவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எந்த நோக்கத்துக்காக ஆண்டவரே அந்த நாள் எங்கள் வாழ்க்கையை கூட்டி தந்திரோம், அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக நாங்கள் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதிகாலையில் என்னை தேடுகிறோம், என்னை கண்டடிவார் என்று சொன்னீங்கப்பா ஆண்டவரே. மன்னா அதிகாலையிலே பொழிந்தது, வெயில் ஏற ஏற உருகி போனது சொன்னது போல ஆண்டவரே, காலைதோடும் என்னுடைய கிருபைகள் புதிதாக இருக்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. காலை காலையில் உங்களை கண்டுகொள்ளும் பொருட்டாக நாங்கள் தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு பேர் கெசமனிய தோட்டத்தில் நீரை ஜெபிக்க போகும்போது உங்களை சீசர்களை பார்த்து சொன்னி, சோதனைக்கு உட்படாதபடி ஒரு மணி நேரமாக நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா என்று கேட்டீங்களே கர்த்தாவே. ஆண்டவரே இந்த நாளிலே மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பெரும் பெரும் சோதனையிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு நிச்சயமாகவே இந்த ஜெபம் எங்களுக்கு தேவைப்படும் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும்படியாக, சோதனைக்கு தப்பும்படியாக ஆண்டவரே, வரக்கூடிய வெள்ளங்களுக்கு அணை கட்டும்படியாக ஆண்டவரே. எந்த உலகத்திலையும் வெள்ளம் வந்த பிறகு அணையை கட்ட முடியாது ஆண்டவரே. வெள்ளம் வருமோன்னு அணையை கட்டுறதுதான் புஷாலித்தனம் ஆண்டவரே. நாங்கள் சோதனையை தோற்பதற்கு காரணம், சோதனை வந்தவுடன் நாங்கள் ஜெபிப்பதுதான் காரணம். சோதனை வருவதற்கு முன்பு நாங்கள் ஜெபிக்க தவறிவிடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கும்படியா நாங்கள் தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ளத்தக்கதான பலனை எங்களுக்கு தாங்கப்பா. எங்களை தீமைக்கு உட்படாதபடி எங்களை சோதனையிலிருந்து விலக்கி எங்களை பாதுகாத்துள்ள நாங்கள் சோதனையை தோற்றுவிடக்கூடாது. சோதனை பாவம் அல்ல, நாங்கள் சோதனையிலே தோற்று போவது பாவமாக இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் தோற்று போகக்கூடாது. எங்களுக்கு பலன் தேவை, எங்களுக்கு கிருபை தேவை, எங்களுக்கு ஆலோசனை தேவை, எங்களுக்கு உங்களுடைய ஞானம் தேவை ஆண்டவரே. உங்களுடைய நடத்திப்பு எங்களுக்கு தேவை ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களுக்கு இருக்கிற எல்லா பலப்பரீட்சையிலிருந்து நாங்கள் ஜெயிக்க வேணும், நாங்கள் ஜெயிக்கணும் ஆண்டவரே. நாங்கள் வழி நெடுக்க போய் தண்டிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. சோதனைக்குள்ளாக நாங்களே போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. எந்த சோதனையும் மேற்கொள்வதற்கு எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறீர். எந்த பிசாசியும் ஆண்டவரே காலின் கீழ் அடமாக்குவதற்கு எங்களுக்கு பரிபூர்ண அதிகாரத்தை தந்திருக்கிறீர். அவன் எங்கள் மீது இருக்கிற பூர்ண அதிகாரத்தை இழந்திருக்கிறான் ஆண்டவரே. இப்பொழுது பூர்ண அதிகாரம் எங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ரோட்டில் போடுற திருடங்கட்டு அடிபட்டாலும் போலீஸ்காரன் அடிபடக்கூடாது ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே பூரணமாய் பாவத்தை ஜெயமெடுக்க ஆண்டவரே, வியாதியை ஜெயமெடுக்க, எங்கள் பிரச்சனைகள் எங்களுக்கு விரோதமாய் வருகிற, எங்களை கீழே விளப்பண்ணுகிற எப்பேற்பட்ட பிரச்சனைகளில் நாங்கள் ஆண்டவரே தவிடுபுடி ஆக்க, காலின் கீழ் போட்டு அதமாக்குவதற்கு எங்களுக்கு போதுமான பலனை நீர் தந்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே அந்த நோக்கம் நிறைவேறும்படி நான் ஜெபிக்கிறோம். எங்களை தீங்கு தீமிலிருந்து விலக்கி பாதுகாத்துள்ள, விபத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், நாச மோசங்களிலிருந்து பாதுகாத்துள்ள, தீங்கு தீமிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்கிறவரே, பிசாசனுடைய கண்ணிலிருந்து எங்களை விலக்கி எங்களை அற்புதமாக எங்களை பாதுகாக்கிற மகா உன்னதமான தேவனே, நாங்கள் நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய பணக்காரன் சாரதா சோனர்லாம் கடைக்கு போகும்போது ஆண்டவரே அவனுக்கு ஒரு நாளைக்கு 48 மணி நேரம் கொடுத்தா கூட சந்தோஷப்படுவான். அவனுக்கு சூரியன் மறையாட்டினா கூட அவன் சந்தோஷப்படுவான். ஆனால் அவனுக்கு ஆண்டவரே சூரியன் உரிக்க வரைக்கும் அவனுக்கு லாபம் இருக்கிறபடியார் ஆண்டவரே. அவன் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஆண்டவரே அவன் பொக்கிஷமாக பார்க்கிறான். டாக்டர் ஒவ்வொரு நிமிஷத்தையும் காசாக்குறாங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் 90 நிமிஷத்தை காசாக்குறாங்க, சந்தோஷமாக்குறாங்க, சமாதானமாக்குறாங்க. நாங்கள் எப்போ ராத்திரி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசேஷத்த கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்நாளை நாங்கள் சந்தோஷமாய் செலவு செய்ய, சமாதானமாய் செலவு செய்ய ஆண்டவரே திட்ட
வாக்குத்தத்தை நிறைவேற்ற எங்களுடைய இலக்கை நோக்கி நாங்கள் தொடர ஆண்டவரே கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பெற்ற தாய் தாப்பன் தான் பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது கூட ஆண்டவரே ஒரு பெரிய நோக்கத்தோடு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அவன் அனுப்புகிறான் கர்த்தாவே. அதே போல தான் நீர் எங்களை இந்த நாட்களை நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்க ஆண்டவரே இந்த நோக்கம் நிறைவேறும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் நீர் எங்களை உருவாக்குங்க, இந்த நாளில் எங்களை உருவாக்குங்க, இந்த நாளில் நீர் எங்களை உருவாக்குங்க, இந்த நாளில் நீர் எங்களை உருவாக்குங்க. கற்றுக் கொடுங்க, கற்றுக் கொடுங்க. நீங்க கற்றுக் கொடுக்காம இருக்க கூடாது, நீங்க கற்றுக் கொடுக்காம இருக்க கூடாது. நீங்க கற்றுக் கொடுக்கணும், நீங்க கற்றுக் கொடுக்கணும். நாங்க எதையெல்லாம் விடணும் ஆண்டவரே, நாங்க எதையெல்லாம் எங்கள் வாழ்க்கையில சேர்க்கணும், எதெல்லாம் விடணுங்கிறத நீங்க கற்றுக் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய அறிவு இல்லை, எங்களுடைய ஞானம் அல்ல, எங்களுடைய சுயம் அல்ல. இயேசுவின் நாமத்தால் எங்களை சுயம் அழியட்டும், எங்களை சுயம் அழியட்டும், எங்களுடைய மாம்சம் அழியட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஞானம் அழியட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே உபடி சித்தம் மாத்திரம் நிறைவேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமா இந்த நாளிலே ஆண்டவரே உமக்கு சித்தமில்லாத வைர சுரங்கமா இருந்தாலும் அதை நாசமாய் போவதாக, அதை நாசமாய் போகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே பணம் முக்கியமல்ல ஆண்டவரே, சந்தோஷம் முக்கியமல்ல, உடைய சித்தம் முக்கியமாக இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே பத்து நிமிஷம் சந்தோஷத்துக்காக ஆண்டவரே பத்தோருடைய வாழ்க்கையை நாங்கள் இழந்து விடும், பிசாசங்களை இழக்க வச்சிருவோம். நாங்கள் அப்படி இழக்க கூடாது. இயேசுவின் நாமத்தினால பிசாசனுடைய வல்லமையை முறியடிக்கிறோம். சத்தியத்துக்கு கீழ்படியக்கூடிய விசேஷத்த கிருபை ஞானத்தை எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாட்களுக்கு நீரே தேவனாயிருப்பா. இந்த நாளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு மணிக்கும், ஒவ்வொரு நிமிஷத்துக்கும், ஒவ்வொரு நொடிக்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு சிந்தைக்கு நீர் தேவனாயிருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆவிக்கு, என் ஆத்துமாக, என் சரீரத்துக்கு நீர் தேவனாயிருங்கப்பா ஆண்டவரே. எங்கள் குடும்ப உறவினர்களுக்கு நீர் தேவனாயிருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என்னுடைய உடமைகளுக்கு நீங்க தேவனாயிருங்க. என்னுடைய ஒவ்வொரு பைசாவுக்கு நீங்க தேவனாயிருங்கப்பா. உமக்கு சித்தம் இல்லாத நாங்க வாங்கக்கூடாது, விற்க கூடாது, சித்தம் இல்லாத இடத்துக்கு போகக்கூடாது, சித்தம் இல்லாதவங்க எங்க மூஞ்சில முழிக்க கூடாது, ஒரு போன் கால் கூட வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால போன் கால்களுக்கு நீர் தேவனாயிருக்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் பேச்சுகளுக்கு தேவனாயிருக்கும்படியா ஜெபிக்கிறோம். தேவனுடைய சிந்தைகளுக்கு நீர் தேவனாயிருக்கும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே சிந்தனைகளை நாங்கள் ஒழுங்குபடுத்துகிறோம், சிந்தனைகளுக்கு கட்டளை கொடுக்கிறோம். தேவ சித்தம் இல்லாத ஒரு எண்ணங்கள் எங்கள் சிந்தைக்குள்ளே வரக்கூடாது. வந்த அடுத்த நிமிஷத்தில் நாங்கள் எதிர்த்து நிற்கிற வேலையில, அது ஆண்டவர் எண்ணம் காட்டுகிற வேலையில ஆண்டவரே அதை நாங்கள் எதிர்த்து நிற்க நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற திட்டங்களுடைய போக்குவரத்துகளுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்படுக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்க போகணும், எங்க போகக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன சிந்திக்கணும், என்ன சிந்திக்கூடாது ஆண்டவரே. எங்கிற எல்லா காரியத்தையும் நீர் ஒழுங்குபடுத்தும் முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற தெய்வீக சுகத்துக்காக, தெய்வீக வருமானத்துக்காக, தெய்வீக உயர்வுக்காக, தெய்வீக பாடங்களுக்காக, தெய்வீக சிச்சிப்புக்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் எங்களை ஆசாரியனாய் வைத்திருக்கிறபடியால் ஆண்டவரே இந்த நாளை நாங்கள் மதிக்கிறோம். வெற்றியின் நாளாக ஆண்டவரே நீர் எங்களோடு இடைபடுகிற நாளாக, பரிசுத்தத்தின் நாளாக நாங்கள் நிர்மாணிக்க தீர்மானிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே ஒரு நிமிஷம் கூட வீணாகாத நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். இந்த நாள் அப்படித்தான் இருக்கும் ஆண்டவரே. இந்த நாளில் நான் முன்னேறுகிற நாள், இந்த நாளில் நான் இழந்து போன நன்மைகளை பெற்றுக் கொள்கிற நாள், என் தவறை திரித்துக் கொள்கிற நாள் ஆண்டவரே. நாங்கள் செய்ய வேண்டியதை செய்கிற நாள் ஆண்டவரே. வெற்றியின் நாளாக நாங்கள் முன்குறிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே ஜெபிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். 2016க்காகவும் எங்கள் எதிர்காலத்துக்காகவும் நாங்கள் ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிறோம். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. நான் நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை மாற்றிக்கொள்ளும்படியாக ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தோடு ஒத்துப்போகும்படியாக, உண்மையோடு ஒத்துப்போகும்படியாக ஆண்டவரே, சத்தியத்தோடு ஒத்துப்போகும்படியாக, சனடைய சூழ்நிலைக்கு ஏற்று நிற்கும்படியாக, சூழ்நிலைகளை அரசாளும்படியாக, எங்கள் பிரச்சனைகளை மேற்கொள்ளும்படியாக ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அணைகளை கட்டும்படியாக ஆண்டவரே, வெள்ளத்தை தேக்கும்படியாக ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் சுக்கானை இது ஆண்டவரே திருப்பும்படியாக ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் ஆவிக்குரிய எக்ஸசைஸ் செய்யும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. மூலப்பத்திரத்தை வாசிக்கும்படியாக, கண்ணாடியில் எங்கள் முகரூபத்தை காணும்படியாக ஆண்டவரே, பஞ்சபூதங்களுக்கு கட்டளையிடும்படியாக ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளுக்கு நாங்கள் கட்டளையிடும்படியாக ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்க போற ஒவ்வொரு ஜெபத்திலும் கரம் கூட இருக்கும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் கருத்தோடு, ஆவியோடு, உண்மையோடு ஜெபிக்கணும். ஒரு நிமிஷம் கூட நாங்கள் கடமைக்காக ஜோமான கூடாது. இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு ஒரு ஜபத்தின் ஆவி உண்டாகட்டும். எங்களுக்கு ஒரு உற்சாகத்தின் ஆவி, எங்களுக்கு ஒரு விண்ணப்பத்தின் ஆவி வரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. நாங்கள் ஜெபிக்கிற ஜபமெல்லாம் ஜபமே அல்ல ஆண்டவரே. எங்களை ராஜாவாக வைத்திருக்கிறபடினால் எங்கள் ஜபம் ராஜ ஜபம் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஒரு ராஜா எப்படி ஜெபம் பண்ணுவானோ ஆண்டவரே, ஜெயலலிதா எப்படி ஜெபம் பண்ணுமோ அதை விட மகாபெரிய ஜபத்தினை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க, எங்களுக்கு வாழ கற்றுக் கொடுங்க, எங்களுக்கு பேச கற்றுக் கொடுங்க, எங்களுக்கு ட்ரெஸ் பண்ண கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, எங்களுக்கு பார்க்க கற்றுக் கொடுங்க, எங்களுக்கு சிந்திக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, எங்களுக்கு எல்லா கருத்தையும் கற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதெல்லாம் கத்துக்காதனால எங்க வாழ்க்கையை எங்களுக்கு கற்றுத்தராம போயிட்டீங்க. நாங்கள் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்காம கற்றுக்கொள்ளாம போயிட்டோம். எங்களுக்கு வாழ கற்றுக் கொடுங்கப்பா ஆண்டவரே, பழக கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, யாராத்த எப்படி எப்படி நடந்துக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்க போற ஒவ்வொரு காரியங்களையும் இப்படி கரம் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் என்னென்ன தீர்மானங்கள் எடுக்கணும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கைக்கு ஆவியற்ற ஆண்டவரே, சரித்திரங்கானாத ஆசீர்வாதத்திற்கு சரித்திரங்கானாத தீர்மானத்தை நாங்கள் எடுக்கணுமே கர்த்தாவே. சரித்திரங்கானாத தீர்மானத்துக்கு நேராக நாங்கள் நடத்தப்படுவோமாக. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
ஆண்டவரே சரித்திரங்களான தீர்மானத்தை எங்களுக்கு எடுக்க வையுங்க ஆண்டவரே அதுதான் முன்னடையாளம் எங்களுடைய சரித்திரங்களான வெற்றிக்கு அதுதான் எங்களுடைய முன்னடையாளமாக இருக்கிறது கர்த்தாவே நாங்கள் எல்லா தீர்மானங்களை ஜெனியூன் டெசிஷன் எடுக்க கர்த்தாவே எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே வாங்க பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே நாங்கள் கொஞ்ச நேரம் ஜோமனா உண்மையா ஜோமன கிருப தாங்க அவங்க விரும்புறபடி ஆறு மணிக்கு முடிச்சுட்டு வீட்டுல போய் தூங்க கத்தர் கிருப தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே தொடர்ந்து ஜெபிக்க உதவி செய்தல்லும் இயேசுவின் நாமத்தில் ஆமே கத்தனுடைய வேண்டுதலை கட்டுபடியால் தேவனை நாம் சோத்தரிப்போம் இந்த நாளை கிருபியாய் நீடி தந்த தெய்வக்காய் தேவனை நாம் சோத்தரிப்போம் இந்த 2016 இறைவனுடைய கரத்தில் நீங்கள் அர்ப்பணியுங்கள் ஒருவேளை நீங்க ஒரு பெரிய சோதனைக்குள்ள போய் நீங்க தோத்தாதான் சோதனை என்றால் என்னவென்று தெரியும் ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட இடத்துக்கு போகாதனால உங்களுக்கு சோதனை என்னன்னு தெரியாமல் இருக்கலாம் சோதனை வரும்போது உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது அங்கே நீங்கள் என்ன ஜெபமானாலும் நீங்கள் தப்பிக்க முடியாது வெயில் ஏறின பிறகு மன்னா உருகி போயிடும் மன்னாவை பொறுக்குவதற்கு ஒரு நேரம் இருக்கிறது அதிகாலையிலே மன்னாவை பொறுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு பிரச்சனையினுடைய மிக ஆரம்பத்திலேயே இவனுடைய பாதத்திலே சரணடைவோமேனால் அந்த பிரச்சனையில் மிக அழகாய் நாம் ஜெயித்து விடலாம் சங்கீதக்காரன் சொன்னது போல சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடப்பாய் என்பது எப்போ அப்படின்னு சொன்னால் ஒரு பிரச்சனையுடைய துவக்கத்திலேயே நம்ம ஆண்டவரை கொண்டு போய் வச்சிட்டோம்னா அவர் அந்த சிங்கத்தை மேற்கொள்வதற்கான பலனை நமக்கு தருகிறார் அப்படி நம்ம ஜெபிக்க தவறுவோமானால் சுண்டலி கிட்ட கூட உங்களால் எதிர்த்து நிற்க முடியாது ஆண்டருடைய கிருபை ஆண்டருடைய ஆலோசனை நமக்கு தேவை ஆகவே நம்ம 2016 நமக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்று தெரியாது அன்னைக்கு மாறு மாற அடிச்சுட்டு தெருவில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கக்கூடாது அப்போ இப்போ உட்காந்து ஜெபம் பண்ணும்போது மனப்பூர்வமாக ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே இந்த 2016 என்ன ஒப்பு கொடுக்குறேன் நீங்கள் தான் தேவனாக இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் அர்ப்பணித்து கிருபிக்காக ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே 2016 நாங்கள் அதை அர்ப்பணிக்கிறோம் இந்த வருஷத்து முழுவதுமாக உங்களுடைய கரங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா ஆண்டவரே நம்ம வருஷத்தினுடைய ஆண்டவரை ஒவ்வொரு மாதத்திற்கும் ஆண்டவரை ஒவ்வொரு மாதத்தையும் அர்ப்பணிக்கிறேன் ஒவ்வொரு வாரத்தையும் அர்ப்பணிக்கிறேன் ஒவ்வொரு நாளையும் அர்ப்பணிக்கிறேன் ஒவ்வொரு நிமிஷத்தையும் அர்ப்பணிக்கிறேன் தேவனே நீர் தேவனாரு ராஜா நீர் தேவனாரும் ராஜா நீர் தேவனாயிரும் ராஜா நீங்கள் தேவனாருங்க ஆண்டவரே என் அம்மாவா இருக்கும்படியும் நீங்க இல்லாம எங்க காரியத்தை நான் ஆரம்பிக்க கூடாது ஒரு பேச்ச ஒரு கான்வர்சேஷனை கூட நாங்க ஆரம்பிச்சோம்னா அது கண்ணீர்ல அது நஷ்டத்துல அது தோல்வியில எங்க வாழ்க்கையில ஆண்டவரே மீட்க முடியாத ஒரு நஷ்டத்துல கொண்டு போய் அதை விட்டுடும் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு காரியத்தினுடைய துவக்கத்திலையும் ஆண்டவரே மாட்ட தும்பல பிடிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா வாழ்ல பிடிச்சாது எட்டி உதைக்கும் எங்களுக்கு மூஞ்சி கிழியும் எங்களுக்கு வாழ்க்கையே கிழிஞ்சு போயிடும் ஆண்டவரே ஒரு ஒவ்வொரு காரியத்தினுடைய துவக்கத்துல ஆண்டவரே நாங்க எந்த யாரையும் ஆலோசனை கேட்காத பிடிக்க உங்ககிட்ட நாங்க ஆலோசனை கேட்டு அதை ஆரம்பிக்க அதே போல ஒரு காரியத்தை நாங்களா முடிக்காதபடி கஷ்டம் வந்துருச்சுன்னு முடிக்காதபடிக்கு நீங்க சொல்ற வரைக்கும் அதுக்கு நாங்க ஃபுல் ஸ்டாப் வைக்க கூடாது ஃபுல் ஸ்டாப் வைக்கிற அதிகாரம் எங்களுக்கு இல்ல ஆண்டவரே நீங்க தான் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற கர்த்தர் ஆண்டவரே நாங்க நீங்க சொல்லாம நாங்க திரும்ப கூடாது ஆண்டவரே நாங்க தப்பி தவறி வலதுபுற இடதுபுறம் சாயும் போது நீர் எங்களோடு பேசுகிற கர்த்தரா இருக்கிறீர் கர்த்தாவே ஆண்டவரே நீர் எங்களோடு எடுபடும்படியாக ஜெபிக்கிறோம் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்தர்கள் சொன்னீரப்பா ஆண்டவரே நம்முடைய ஆவியினாலே நாங்கள் நடத்தப்பட கிருப தரும்படியாக ஜெபிக்கிறோம் விக்டோரியா மகாராணியை போல நாங்களும் சொல்லுகிறோம் எங்கள் வாழ்க்கை சிம்மாசனத்தில் ஆண்டவரே நீர் அமர்வீராக நீர் அமர்வீராக நீரே ராஜா என்று ஆண்டவரே நாங்கள் உண்மை மறுபடியும் முடிசூட்டுகிறோம் நீர் எங்களுக்கு எங்களை கணத்தினாலும் மகிழ்நாளும் முடிசூட்டியிருந்தாலும் உண்மையான ராஜா நீர் தான் உண்மையான தேவன் நீர் தான் ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையின் ஆண்டவரே வாகனத்திற்கு ஆண்டவரே நீங்க கண்டக்டரா இருக்கிறீங்க நீங்க டிரைவரா இல்ல ஆண்டவரே நீர் உங்களுடைய ஆலோசனை தான் நாங்கள் ஸ்டேரிங் பிடிக்கணும் ஆண்டவரே நாங்க எங்க சொந்த இஷ்டத்துக்கு ஸ்டேரிங் எங்க கையில் இருக்குன்னு திருப்பினோம்னா எங்க வாழ்க்கை நாசமாய் போய்விடும் மின்மட்டும் அழிந்தது போதும் இனிமேல் அழியக்கூடாது இயேசுவின் நாமத்தினால இனிமேல் எங்கள் வாழ்க்கையில வெற்றி தான் இனி எங்கள் வாழ்க்கையில வெற்றி தான் ஆண்டவரே இனி எங்கள் வாழ்க்கையில உயர்வுதான் ஆண்டவரே அந்த குருடைய உங்களுடைய ஆண்டவரே அந்த கைடோட வழியை ஆண்டவரே நடத்தி போய் பின்பற்றி ஆண்டவரே இமயமலை உச்சிக்கு போனது போல நாங்களும் ஆண்டவரே வெற்றியின் சிகரத்தை அடைய வேண்டும் வெற்றியின் சிகரத்தை அடைய வேண்டும் ஆண்டவரே மிருகமாய் வாழ்ந்து மிருகமாய் சாகக்கூடாது இனப்பெருக்கம் பண்ணுவதற்கான எங்களை உருவாக்கல ஆண்டவரே அதைவிட மேலான ஒரு ஸ்தானத்தில் நாங்கள் வர வேண்டும் என்பதற்காக எங்களை மனிதனாய் நீர் உண்டாக்கி இருக்கிற நோக்கம் நிறைவேறும்படியா ஜெபிக்கிறோம் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு நீர் தேவனாய் இருங்கப்பா ஒவ்வொரு நொடிக்கும் இந்த வருஷத்தினுடைய ஒவ்வொரு நொடிக்கும் நீர் தேவனாய் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் திட்டங்களுக்கு நீர் தாண்டவரே நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த ஆண்டுடைய வரவு செலவுகளை ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த ஆண்டனுடைய போக்குவரத்துகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சித்தமில்லாத இடத்துக்கு போக வேணாம் கொஞ்சம் அட்வான்ஸா பேசுங்க சித்தமில்லாத இடத்துக்கு நாங்க போகக்கூடாது ஆண்டவரே லாங் டூர் போகக்கூடாது ஆண்டவரே நீங்க பேசினா தான் நாங்க போகணும் நீங்க பேசாம நாங்க போகக்கூடாது இயேசுவின் நாம
நல்லது கெடுது
தெரியும் ஆண்டவரே நீங்க சொல்லும்போது நாங்க கேட்க திருப்பத்தினபடியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நம்முடைய வெள்ளிய சித்தத்தை ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ளணும் இதில் எங்களை படிக்க வேங்க இதில் எங்களை பிஹெச்டி வாங்க வேங்க பிஹெச்டி வாங்க வேங்க பிஹெச்டி வாங்க வேங்க ஆண்டவரே நீர் பேசுறதை விளங்கி கொள்ளத்தக்க விசேஷித்த ஞானத்தை எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்க அவங்கவுங்க இது தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே அவங்கவுங்க பெற்றுக்கொண்டால் ஒழிய ஆண்டவரே கற்றுக்கொண்டால் ஒழிய நாங்கள் ஜெயிக்க முடியாது கத்தாவே ஒருத்தருடைய ஞானம் இன்னொருத்தருக்கு பயன்படாது ஆண்டவரே எங்களுடைய சுய ஞானத்தினால எங்களுடைய ஆண்டவரே பிடிவாதத்தினால எங்களுடைய டென்ஷனால எங்களுடைய தலகணத்தினால அந்த வெள்ளிய சத்தத்தை இழந்து விடாதபடி ஆண்டவரே உங்களை நாங்கள் தூச ஆண்டவரே துக்கப்படுத்தாதபடிக்கு அவங்களை அவித்து போட்டு விடாதபடி பாதுகாத்து கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே கீழ்படிய கிருபை தாங்க கீழ்படிய கிருபை தாங்க எங்களுக்கு நீங்க கிருபை தரணா முடியாது ஆண்டவரே எங்களை கீழ்படிய கிருபை தரணா எங்களால ஜெயிக்க முடியாது ஆண்டவரே பலன் தாங்க ஞானம் தாங்க தைரியம் தாங்க வரலன்னு சொல்றதுக்கு முடியாதுன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு கர்ஸ் தாங்கப்பா எவன் தெய்வம் எங்களுக்கு தேவையில்லை நீங்க வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் எவன் தெய்வம் எங்களுக்கு தேவையில்லை ஆண்டவரே உங்க தெய்வம் தான் எங்களுக்கு தேவை ஆண்டவரே உங்க தெய்வம் தான் எங்களுக்கு தேவை ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு எந்த வேற ஆண்டவரே வேற எந்த வரம் இல்லாட்டினாலும் செத்து போனவன் எழுப்புற வரம் இல்லாவிட்டாலும் ஆண்டவரே நீங்க பேசுறது எங்களுக்கு புரியக்கூடிய வரம் நீங்க பேசுறதுக்கு எங்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய கிருபையை எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தால் கத்தனுடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவருடைய நடத்திப்பை புரியவும் அந்த நடத்திப்புக்கு கீழ்ப்படியவும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த கிருபைக்காக தேவனை நாம் சோத்தரிப்போம் பிசாசு எதிராளியாக இருக்கிறான் அவன் ஆவியாயும் தேவனும் பிசாசும் ஆவியாயும் ஆவியாயும் எண்ணங்களாயும் இருக்கிறார்கள் இருவரும் உருவமற்றவர்களாக இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் என்னுடைய எண்ணங்களில் இடைபெறுகிறார்கள் எந்த எண்ணத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேனோ எந்த எந்த எண்ணத்தை ஏற்றுக்கொண்டு நான் எந்த எண்ணத்தை பேசுகிறேனோ அந்த காரியங்கள் தான் என் வாழ்க்கையை சம்பவிக்கும் நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான் இடம் கொடுப்பேன் நான் உண்மைக்கு நான் இடம் தர மாட்டேன் என்னுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ரெண்டு பேரால் ஒன்றையும் செய்ய முடியாது பிசாசோடு இருந்த போர் முடிந்து விட்டது என்னுடைய ஸ்தானத்திலே கடவுள் மனிதனாய் பிறந்து பிசாசை தோற்கடித்து விட்டார் என்னுடைய பிரதிநிதியாய் இருந்து பிசாசை தோற்கடித்து விட்டார் இப்பொழுது எனக்கு அவனுக்கு போர் இல்லை நான் மறுபடியும் முடிசூட்டப்பட்டிருக்கிறேன் அவன் பூரணமாய் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறான் அவன் நிராயுதபாணியாக இருக்கிறான் என் மீது அவனுக்கு அதிகாரத்தை இழந்து விட்டான் அவனை மேற்கொள்ள பூர்ண அதிகாரம் எனக்கு தரப்பட்டிருக்கிறது எந்த வல்லமையினால் மேற்கொள்ள முடியும் உலகத்தில் இருக்கிற அனைத்து பிசாசுகள் வந்தாலும் என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டாக வேண்டும் நான் பாவத்தை கண்டு பயப்பட மாட்டேன் வியாதியை கண்டு பயப்பட மாட்டேன் பிரச்சனை கண்டு பயப்பட மாட்டேன் எல்லாவற்றையும் என் காலின் கீழ் கொண்டு வருவேன் சகலமும் என் காலின் கீழ் படுத்தப்பட்டிருக்கிறது நான் சூழ்நிலையை நம்பாமல் சத்தியத்தை நம்புவேன் தேவனுடைய இலக்கை தவறுவிடுதலும் தேவ சித்தத்தை அறியாததும் தான் பாவம் நான் அப்படிப்பட்ட பாவத்தை நான் செய்ய மாட்டேன் பாவத்தின் சம்பளம் மரணமா இருக்கிறது என்னுடைய நரக தண்டனை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் பாவத்தின் பிடியிலிருந்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறார் என்னுடைய அனைத்து பாவங்களுக்குரிய தண்டனையை தேவன் சுமந்து விட்டார் என் தண்டனை முடிந்ததுக்கு அடையாளமாக அவர் உயிரோடு எழுந்தார் இப்பொழுது பிதாவினுடைய வலது பாரசில் இயேசு அமர்ந்திருக்கிறார் அது நான் அமர்ந்ததுக்கு சமம் அவர் மறுபடியும் வரப்போகிறார் அவருடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துரு மரணம் நான் மரணத்தையும் ஜெயம் எடுப்பேன் நான் பாவம் செஞ்சதுனால பாவியாகல நான் நீதி செஞ்சதுனால நீதிமான் ஆகல ஆதாமின் பாவத்தால் பாவியானே இயேசுவின் நீதியால் நீதிமானானே என்னுடைய கிரிய பாவத்துக்கும் பாவிக்கும் சம்பந்தம் இல்ல நீதிக்கும் நீதிமானுக்கும் சம்பந்தம் இல்ல என்னுடைய பிறப்பு தான் என்னை யார் என்று நிர்ணயிக்கிறது
சிலுவையில் ஒரு பெரிய பரிமாற்றம் நடந்திருக்கிறது. என்னுடைய பாவங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய பரிசுத்தம் எல்லாம் எனக்கு வந்திருக்கிறது. என்னுடைய வியாதி அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தெய்வீக ஆரோக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறார். என் பாவம் அவர் மேல் போனது எப்படி உண்மையோ, அவருடைய பரிசுத்தம் எனக்கு வந்தது அது உண்மை. நான் சுகமாக்கப்பட்டது உண்மை. நான் ஜெயித்தது உண்மை. நான் ஐஸ்வர்யமானது உண்மை. என் வறுமை அவர் ஏற்றுக்கொண்டார். என் தோல்வி அவர் ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது நான் நீதிமானா இருக்கிறேன். இறைவனுக்கு சமமாக இருக்கிறேன். பரிசுத்தத்திலும் ஆளுகையிலும் அவருக்கு சமமாக இருக்கிறேன். அதிகாரத்திலே அவருக்கு சமமாக இருக்கிறேன். என்னுடைய முக்கால பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. பாவியை தண்டிக்க இயேசு வரல, பாவத்தை தண்டிக்க வந்தார். சிலுவையில் பாவம் தண்டிக்கப்பட்டு விட்டது. நியாயப்பிரமாணம் தான் பாவத்துக்கு காரணம். ஆதாமனுடைய வித்து தான் பாவத்துக்கு காரணம். இந்த ரெண்டையும் கர்த்தர் மாற்றிவிட்டார். இப்பொழுது தண்டனை முடிந்து விட்டது. எனக்கு ஆக்கணி தீர்ப்பு கிடையாது. எனக்கு நரக தண்டனை கிடையாது. நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால என்னை சிற்சித்து வழி நடத்துகிறார். என்னை பரிசுத்தத்தின் பாதையை நடத்துவார். நீதியின் பாதையை நடத்துவார். நியாயத்தின் பாதையை நடத்துவார். சத்தியத்தின் பாதையை நடத்துவார். சட்டம் செய்யாதத அன்பு செய்யும். சட்டம் செய்யாதத ஒழுங்கு செய்யும். ஆண்டவருடைய அன்பு செய்து முடிக்கும். நான் சின்ன தப்பு பண்ணா கூட ஆண்டவர் என்னை திருத்துவாரு. நான் பாவத்துக்கு மறித்து நீங்களாகி இருக்கிறேன். நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். நான் முற்புரிமைக்கு செல்ல முடியாது. இப்பொழுது எனக்கும் பாவத்துக்கு சம்பந்தம் இல்லை. என்னால் பாவம் செய்ய முடியாது. ஆட்டுக்கு சாக்கடைக்கு சம்பந்தம் இல்லாத போல தேவனால் பிறந்த எவனோ பாவத்தில் நிலைத்திருக்க முடியாது. நான் தேவனுடைய பிள்ளையான்னு சொன்னதுக்கு முக்கிய காரணமே அவருடைய குணாதிசயங்கள் எனக்கு இருக்கிறது. அவருடைய வித்து எனக்குள் இருக்கிறது. புளிக்கு புளி பிறப்பது போல நான் பரிசுத்தத்துக்கு பிறந்த பரிசுத்தமாய், நீதிக்கு பிறந்த நீதியாய், உண்மைக்கு பிறந்த உண்மையாய், உத்தமத்துக்கு பிறந்த உத்தமமாய் இருக்கிறேன். பாவத்திலிருந்து விடுதலையானது மாத்திரமல்ல, தேவனுக்கு அடிமையானதான் நற்செய்தி. தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாவதில் எனக்கு கிடைத்த பலன். என்னுடைய முயற்சியில நான் பரிசுத்தமா வாழ முடியாது. என் வித்து சரியா இருந்தாதான் கனி சரியா இருக்கும். என் ஒரு மரத்தினுடைய வேறு சரியா இருந்தாதான் கனி சரியா இருக்கும். பழம் தரது மரத்தினுடைய வேலை இல்லை, கிளையோட வேலை இல்லை. வேறு தண்ணீர்ல உறிஞ்சி தரதுனால கிளைகள் கனி தருது. அவர் செடியா இருக்கிறாரு, நான் கொடியா இருக்கிறேன். நான் அவரில் நிலைத்திருக்கிறபடியால் நான் கனிகளை கொடுக்கிறேன். அவர் கணவனா இருக்கிறார், நான் மனைவியா இருக்கிறேன். பரிசுத்தங்கிற குழந்தை எனக்கு கிடைக்கிறது. என்னால் உண்டானதல்ல, அவர் இல்லாமல் எனக்கு பரிசுத்தம் இல்லை. இயேசுவே இறைவன் நான் சொல்லும் வரைக்கும், இயேசுவே தேவகுமாரன் என்று சொல்லும் வரைக்கும், இயேசுவேனுடைய பிரதிநிதி என்று சொல்லும் வரைக்கும் நான் மிகுந்த கனிகளை கொடுப்பேன். அவரிலே நிலைத்திருக்கிறேன். என்ன புள்ளன்னு சொன்னதுக்கு இன்னொரு காரணம், அவருடைய சொத்துக்கு நான் வாரிசாக இருக்கிறேன். ஆசீர்வாதத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆசீர்வாதத்துக்கும் உழைப்புக்கும் சம்பந்தம் இல்லை. ஆசீர்வாதத்துக்கும் என் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லை. அவருடைய பிள்ளைக்கும் சொத்துக்கு சம்பந்தம் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தைக்கும் சொத்துக்கு சம்பந்தம் உண்டு.
எனக்கு என்ன தேவன் ஆசீர்வதிச்சிருந்தா நீ பரிசுத்தமா இருக்க சொல்றாரு. ஆசீர்வதிச்சனால தான் பரிசுத்தமா இருக்க சொல்றாரு. நான் ராஜாவா இருக்கிறேன், என் வார்த்தை எங்கே உண்டோ அங்கே அதிகாரம் உண்டு. இதை ஏன் சொல்லுகிறாய் என்று என்னை கேட்க எந்த பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. நான் ஆசாரியனா இருக்கிறேன். ஒரு காரியத்தினுடைய என்னுடைய மதிப்பே இறுதி மதிப்பு. நான் எப்படி மதிக்கிறேனா அதான் என்னுடைய மதிப்பா இருக்கும். இந்த நாளை நான் எப்படி மதிக்கிறேனோ, இந்த வருஷத்தை நான் எப்படி மதிக்கிறேனோ, எனக்கு தந்த கணவன் மனைவி பிள்ளைகள் எப்படி மதிக்கிறேனோ அப்படித்தான் இருக்கும். பிசாசாலை ஆசீர்வாதம் எடுக்க முடியாது. நான் என்ன நினைக்கிறேனோ அதான் நடக்கும். நான் என்ன சொல்றனோ அதான் நடக்கும். இந்த நாள் நல்ல நாள் என்று நான் நிர்ணயிக்கிறேன். இந்த ஆண்டு வெற்றியின் ஆண்டு என்று நான் நிர்ணயிக்கிறேன். இந்த ஆண்டு அப்படித்தான் இருக்கும். இந்த ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டு. இந்த ஆண்டு வெற்றியின் ஆண்டு. சரித்திரம் காணாத ஆண்டு. என் வாழ்க்கை தலைகளாய் மாறுகிற ஒரு ஆண்டு. என் லைஃப் செட்டில் ஆகிற ஒரு ஆண்டு. இப்படித்தான் நான் மதிப்பேன். எனக்கு கிடைச்ச அம்மா அப்பாலாம் நல்லவங்க. எனக்கு தேவன் தந்த ஒவ்வொரு உறவும் தேவன் தேர்ந்தெடுத்து தந்தது. அவங்கள மாதிரி நல்லவங்க யாருமே இல்லை. இதுதான் சத்தியம். இதைத்தான் நான் நம்புவேன். சூழ்நிலையை நம்ப மாட்டேன். நான் சத்தியத்தை பேசும்போது சூழ்நிலை மாறும். சூழ்நிலையை பேசினா சத்தியம் என் வாழ்க்கையில் நடக்காது. நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவனா இருக்கிறேன். தேவனுக்கு புலிக்கு புலி பிறப்பது போல நான் தேவனுக்கு பிறந்த தேவனா இருக்கிறேன். பிதாவினுடைய வலது பாரசத்தில் இருக்கிறேன். சகலமும் எனக்கு கீழ்படுத்தப்பட்டிருக்கிறது. சகலத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது. பாவத்தின் மீதும் சாபத்தின் மீதும் வியாதியின் மீதும் வறுமையின் மீதும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது. அவையிலெல்லாம் என் பேச்சுக்கு கட்டுப்பட்டாக வேண்டும். அவைகள் எல்லாவற்றையும் என்னால் கீழ்படுத்த முடியும். எனக்கு தான் அவங்க பயப்படணும். அதுக்கு நான் பயப்பட மாட்டேன். என்னை வேதம் யார் என்ன சொல்லுகிறதோ அப்படிப்பட்டவனே நான். எனக்கு என்னெல்லாம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறதோ அதெல்லாம் எனக்கு உண்டு. என்னால் என்னெல்லாம் முடியும் என்று வேதம் சொல்லுகிறதோ அதையெல்லாம் என்னால் செய்ய முடியும். வியாதியஸ்தர்களை குணமாக்க முடியும். காற்றையும் கடலையும் அகட்ட முடியும். மழையை பெய்ய பண்ணவும் நிறுத்தவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அற்புதங்களை செய்ய எனக்கு வல்லமை உண்டு. கடல் மீது நடக்க எனக்கு வல்லமை உண்டு. குஷ்டரோய்களை சுகமாக்க எனக்கு வல்லமை உண்டு. பிசாசுகளை என்னால் துரத்த முடியும். மறித்த பிணத்தை என்னால் எழுப்ப முடியும். விசுவாசிக்கிற என்னால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிற என்னால் கூடாதது ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறனால் இயேசு செய்த காரியங்களை நானும் செய்வேன். அதனிலும் பெரிய காரியங்களை செய்வேன். நான் நீதிக்கு அடிமையா இருக்கிறதுனால ஆசீர்வாதத்துக்கு அடிமையா இருக்கிறேன். அதனால ஆசீர்வாதத்துக்கு நான் தப்பவே முடியாது. நான் பாவத்துக்கு அடிமையா இருந்த போது என்ன நற்கரியை செய்தாலும் அது நான் நீதிமானாய் மாறி இருக்க முடியாது. அதே போல இப்ப நான் நீதிக்கு அடிமையா இருக்கிறதுனால என்ன பாவக்கிரியில் செய்தாலும் நான் பாவியாக முடியாது. அதுதான் நீதிக்கு அடிமைன்னு அர்த்தம். நீதிமானுக்குரிய ஆசீர்வாதத்தை நான் சொல்ல போறேன். சூரிய பிரகாசம் நடுப்பகல் வரைக்கும் கூடிக்கொண்டே போவது போல என் வாழ்க்கையில வருஷத்துக்கு வருஷம், மாசத்துக்கு மாசம், வாரத்துக்கு வாரம், நாளுக்கு நாள் என் வாழ்க்கையில முன்னேற்றமே ஒழிய ஒருபோதும் பின்னேற்றம் இல்லை. சரித்திரம் காணாத ஆண்டுதான். சரித்திரம் காணாத மாதம்தான். ஒவ்வொரு நாளும் சரித்திரம் காணாத நாள் தான். என்னுடைய ஆசீர்வாதங்கள் பெருகும். வருமானம் பெருகும். என்னுடைய அந்தஸ்து உயரும். எல்லாவற்றையும் நான் உயர்ந்து கொண்டே இருப்பேன். என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு
enni en sandhadiyum ella ikkattilirundum enne kathar vidhalai aakuvar naan oru bodhum kai vidappattu pogamaten en sandhadi oru bodhum appathu kerandhu theriyadhu naan panaiye pola selippen என்னுடைய வீட்டில் கத்தர் தந்த ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கும். எனக்கு கத்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை நான் இழக்க போய் இறந்து விட மாட்டேன். நான் விரும்புகிற காரியம் எனக்கு கொடுக்கப்படும். நான் என்றென்றும் அசைக்கப்படாதிருப்பேன். நான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். ஆண்டவருக்கு 1000 வருஷம் ஒரு நாளா இருக்கிறதுனால நான் 1000 வருஷம் உசுரோடு வந்து சாதிக்க வேண்டியத கத்தர் நினைச்சார்னா ஒரே நாள்ல சாதிக்க வச்சிருவாரு. இந்த வசனத்தின் அடிப்படையில என் வாழ்க்கையில 1 வருஷம் வீணா போயிருந்தாலும், 5 வருஷம் நாசமா போயிருந்தாலும், 50 வருஷம் நாசமா போயிருந்தாலும் அதை நான் மறுபடியும் பெற்றுக்கொள்வேன். ஆண்டவர் எனக்கு திருப்பி தர வல்லவராக இருக்கிறார். நீதிமானுக்கு பூமியில சரி கட்டப்படும் என்று சொல்லியிருக்கிறாரு. நான் இழந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் பூமியில பெற்றுக்கொள்வேன். எனக்கு ஒரு கேடும் வராது. என் சொத்த பாவி சாப்பிட முடியாது. பாவியின் சொத்து தான் எனக்கு வரும். என் வீட்டில் அதிக பொக்கிஷம் இருக்கும். என் பாத ராஜபாதியா இருக்கிறதுனால எந்த மலைகள் வந்தாலும், எந்த பள்ளத்தாக்குகள் வந்தாலும், எந்த சமுத்திரம் வந்தாலும் நான் பின்னிட்டு வரமாட்டேன். வார்த்தையினால் சமபூமி ஆக்குவேன், ராஜபாதை ஆக்குவேன், எல்லா தடைகளையும் மேற்கொள்வேன். நான் ஒருபோதும் விழமாட்டேன். நான் விழுந்தாலும், 7 தடவை விழுந்தாலும், 7 கோடி தடவை விழுந்தாலும் நான் மறுபடியும் எழுந்திருப்பேன். சத்ருவே, நீ எனக்கு உரோகமாக பெருமை பாராட்டாதே. என்னைக்காவது ஒரு நாள் நான் இருட்டுக்கு போனா, நான் இருளிலே உட்கார்ந்தால், நான் கீழே விழுந்தால் நீ சந்தோஷப்படாதே. இருளில் இருக்கிற என்னை கத்தர் கரம் பிடித்து என்னை வெளிச்சத்திலே கொண்டு வந்து விடுவார். நீ எனக்கு உரோகமாய் சந்தோஷப்படாதே. நீதியில் அவர் முகத்தை தரிசிப்பேன். நீ எனக்கு உரோகமாய் பெருமை பாராட்டாதே. நான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பேன். எனக்கு சாபத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் எனக்குண்டு. அவருடைய சத்தத்துக்கு நான் ஜாக்கிரதையா கீழ்படிஞ்சா, என் அம்மா வயிற்றுல பிறந்த எல்லாரையும் பார்க்கலாம், என் சொந்தத்தில் உள்ள எல்லாரையும் பார்க்கலாம், பூமியில் உள்ள எல்லாரையும் பார்க்கலாம், நான் மேன்மையானவனா இருப்பேன். நான் நம்பர் 1க்கு பிறந்த நம்பர் 1 இருக்கிறேன். ஞானத்துக்கு பிறந்த ஞானமா இருக்கிறேன். திறமைக்கு பிறந்த திறமையா இருக்கிறேன். சர்வ வல்லவருக்கு பிறந்த வல்லவனா இருக்கிறேன். நான் எங்க போனாலும் 2வதா இருக்க மாட்டேன். நான் தான் நம்பர் 1. நான் தான் நம்பர் 1. அதுக்கு அவருடைய சத்தம் முக்கியமா இருக்குது. அந்த சத்தத்துக்கு நான் கேட்பேன். அந்த சத்தத்துக்கு நான் கீழ்படிவேன். அவருடைய சத்தத்துக்கு நான் கீழ்படியும் போது எல்லா ஆசீர்வாதங்களும் என் மேல் வந்து எனக்கு பலிக்கும். எந்த மனுஷீக வலமினாலும், எந்த மாந்திரிக வலமினாலும், எந்த பிசாசனுடைய வலமினாலும், எந்த தெய்வ சக்தியாலையும் என் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. எந்த வன்கண்ணை என்னை மேற்கொள்ள முடியாது. எந்த பொறாமையின் கண்ணை என்னை மேற்கொள்ள முடியாது. ஆசீர்வாதம் தான் பலிக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. வன்கண் பலிக்குன்னு சொல்லல. எனக்கு எதுவுமே பலிக்காது. முத ஆசீர்வாதமா, நான் எங்க இருந்தாலும், பட்டணத்தில் இருந்தாலும், பட்டணத்துட்டு வெளியே இருந்தாலும் சந்தோஷமா இருப்பேன், சமாதானமா இருப்பேன், வெற்றியோடு இருப்பேன், சுகத்தோடு இருப்பேன், பலத்தோடு இருப்பேன், லாபத்தோடு இருப்பேன். நான் போகையிலும் அப்படிதான் இருப்பேன், வருகையிலும் அப்படித்தான் இருப்பேன். அழுதுகிட்டும் போக மாட்டேன். தலையை தொங்க போட்டு வரவும் மாட்டேன். இதெல்லாம் தேவன் எனக்கு தந்த ஆசீர்வாதம். இதை நான் விசுவாசிக்கிறேன். இதை நான் அறிக்கை செய்கிறேன். இதைத்தான் நான் எதிர்பார்ப்பேன். என் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது.
என் சரீரத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. நான் துப்புனை எச்சிய பிரிச்சவன கூட வியாதி சரியா போயிடும். அப்படிப்பட்ட ஆசீர்வாத கத்தர் எனக்கு வைத்திருக்கிறார். எனக்கு கர்ப்பத்தின் கனி நிச்சயமா இருக்கும். என் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதமா இருக்கும். என் கூடையும் ஆபீசரை தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எனக்கு விரோதமாக எழும்பின் சத்துருக்களை கர்த்தர் எனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். எனக்கு எதிராகி ஒரு வழியா எனக்கு எதிராகி புறப்பட்டு வருவார்கள். ஏழு வழியா எனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் என் களஞ்சியங்களிலும் என் கையிடும் எல்லா வேளையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டிருக்கிறார். இந்த வசனத்தின்படி என் அக்கௌண்ட் நிரம்பி இருக்கும். என் மணிப்பஸ் நிரம்பி தான் இருக்கும். குறைஞ்சது 10,000 இருக்கும். ஏதாவது வாங்கறதுக்கு அல்ல, தேவைப்பட்டவனுக்கு கொடுக்கறதுக்காக. நான் வாய்க்கால வெட்டி வச்சிருக்கிறதுனால இந்த வருஷம் முடியறதுக்குள்ள வாய்க்கால் நிரம்பி வழிவதை நான் பார்ப்பேன். பணத்தை நான் சரியா ஹேண்டில் பண்ணுவேன். பணத்துக்கு நான் சொந்தக்காரனை ஒழிய நான் தேவன் அல்ல. ஆண்டவர் எப்படி செலவு செய்ய சொல்றாரோ அப்படி நான் செலவு செய்வேன். அதனால என்னை வாக்கியாலாய் மாற்றுவார். ஆசீர்வாதம் என்னை தேடி வரும். அதனால நான் கையிடும் வேலையில் ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார். என்னை பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துகிறபடியால் அவருடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு எனக்கு பயப்படுவார்கள். பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளிடுவார். ஏற்ற காலத்தில் என் தேசத்தில் மழை பெய்யும். எதது எப்பப்ப என் வாழ்க்கை நடக்கணுமோ அதது அப்பப்ப என் வாழ்க்கை நடக்கும். எதது எப்பப்ப என் வாழ்க்கைக்கு தேவையோ அதது அப்பப்ப கிடைக்கும். ஆச்சரியமா அது நடத்துவாரு. என்னை வாழாக்காமல் தலையாக்குவார். நான் கீழாகாமல் மேலாகுவேன். என் சந்ததி பூமியில பலத்திருக்கும். என் வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் என் வீட்டில் இருக்கும். எனக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். நான் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுப்பேன். என் காரியங்களை நியாயமானபடி நடப்பிப்பேன். நான் என்னென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பேன். நான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதால் பயப்பட மாட்டேன். என் இருதயம் கர்த்தரை நம்பி திடமனதாக இருக்கும். என் இருதயம் உறுதியாக இருக்கும். சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்பேன். வாரி இறைக்கிற அளவுக்கு என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. ஏழைகளுக்கு ஏராளம் தாராளம் கொடுப்பேன். அதனால் என் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். எதிரி அதை கண்டு மனமடிவாவான். எனக்கு உதவி வரும் பருவத்துக்கு நேராக கர்த்தருக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நான் கையேந்திர ஜாதி இல்ல, நான் கண் ஏறெடுக்கிற ஜாதி. நான் ஜெபம் பண்ணாவே வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை ஒருபோதும் ஒரு காலும் தள்ளாட விட்டார். என்னை காக்கிறவர் உறங்கார். என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் என்னை காக்கிறவர். கர்த்தர் என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் எந்த ஊர் கிளைமேட்டும் எந்த ஊர் சாப்பாடும் எந்த ஊர் தண்ணியும் என்னை பாதிக்காது. நான் தெய்வீக பாதுகாப்பில் கொள்ளிருக்கிறேன். இதுதான் சத்தியம். இதுதான் நான் விசுவாசிப்பேன். தண்ணி ஒத்துக்கலைன்னு சொல்ல மாட்டேன். கிளைமேட் ஒத்துக்கலன்னு சொல்ல மாட்டேன். பனி ஒத்துக்கலன்னு சொல்ல மாட்டேன். அது பிசாசுடைய வார்த்தை. அதை நான் பேசக்கூடாது. அதை நான் பேச மாட்டேன். அவன் என்னை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் என் ஆத்துமாவை காப்பார். என் போக்கையும் வருத்தையும் காப்பாற்றுவார். பிள்ளைகள் கர்த்தரால் கிடைத்த சொத்து. கர்ப்பத்தன் கனி அவரால் கிடைத்த பலன்.
என் பிள்ளைகள் எல்லாரும் தேவ சித்தம் செய்வாங்க. என் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகள் எல்லாரும் தேவ சித்தம் செய்வாங்க. என் பிள்ளைங்க நம்பர் ஒன்னா இருப்பாங்க. நல்ல குணசாலியா இருப்பாங்க. நல்ல தரமசாலியா இருப்பாங்க. கத்தருக்கு பயப்படுவாங்க. கத்தருக்கு கீழ்ப்படிவாங்க. எல்லாருக்கும் முன்மாதிரியா இருப்பாங்க. ஆசீர்வாதத்தின் பாத்திரமா இருப்பாங்க. ஆயிரங்களுக்கு முன்மாதிரியா இருப்பாங்க. இளமையில ஓங்கி வளர்கிற விருட்சக்கன்றுகளை போல் இருப்பார்கள். பந்தியை சுற்றிலும் உள்ள ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பாங்க. என் மக மகாராசனை போலவும் என் மக மகாராணியை போலவும் இருப்பான். பிச்சைக்காரிய பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணா கூட இந்த வார்த்தையின்படி என் மருமக மகாராஜனா மாறுவான். அவ எங்க போனாலும் ஆசீர்வாதமா இருப்பாங்க. அதுக்காக என் பிள்ளைய நான் தாறுமாறா வளர்க்க மாட்டேன். நான் செய்ய வேண்டியதை செஞ்சாதான் வார்த்தை பலிக்கும். நான் விதைச்ச விதைய பராமரிச்சாதான் விதை பலன் தரும். என் பிள்ளைய பராமரிச்சாதான் நடத்த வேண்டிய வழியில நடத்தினாதான் அது பலன் தரும். என் பிள்ளைங்களுக்கு ஒழுங்க சொல்லி தருவேன். அதுக்கு மாதிரி நான் ஒழுங்கா இருப்பேன். என் ஒழுக்கம் தான் அவங்க கத்துக்க போறாங்க. அவங்கள நான் திருத்துவேன். கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எனக்கு பணம் முக்கியம் இல்ல, எனக்கு என் குடும்பம் முக்கியம். பணத்தை பார்த்துட்டு என் குடும்பத்தை விட்டுற மாட்டேன். செல்லம் முக்கியம் இல்ல, கத்தோடைய வார்த்தை எனக்கு முக்கியம். இந்த ஆசீர்வாதம் இல்லாட்டி பரவாயில்ல, ஆசீர்வாதத்தை வச்சு எடுக்கலன்னா என்ன மாதிரி முட்டாள் யாருமே இல்ல. கத்தர் சீயோனில் இருந்து என்னை ஆசீர்வதிப்பார். நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் பிள்ளைகளின் வாழ்வை காண்பேன். என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர்களுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பேன். நான் கத்தரை அடைக்கலமாய் வைத்திருக்கிறபடியால் கோட்டையாய் வைத்திருக்கிறபடியால் தேவனாய் வைத்திருக்கிறபடியால் நான் அவரையே நம்பியிருக்கிறபடியால் அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளையினைக்கும் தப்புவிப்பார். சிறகுகளால் என்னை மூடுவார். செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவேன். அவருடைய சத்தியம் எனக்கு கவசமும் கெடவமாயிருக்கும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பேன். என் பக்கத்தில் 1000 பேர் செத்தாலும் என் வல பக்கத்தில் 10,000 பேர் செத்தாலும் ஊருக்கே நஷ்டம் வந்தாலும் எனக்கு என் தலையில் இருக்கிற முடி கூட விழாது. அதை கண்களால் மாத்திரம்தான் பார்ப்பேன். என் காதுகளால் மட்டும்தான் கேட்பேன். இதுதான் சத்தியம். நான் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. நான் வித்தியாசமானவன். என்னுடைய மிருக ஜீவனுக்கும் உலகத்தானுடைய மிருக ஜீவனுக்கும் எனக்கும் உலகத்தானுக்கும் பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் வித்தியாசமானவன். நான் எனக்கு நான் எனக்கு ஆண்டு என் எல்லா வழிகளையும் என்னை காக்கும்படிக்கு தூதர்கள் கட்டளையிட்டிருக்கிறபடியால் என் காலில் கல் தடுக்காது, முள்ளு குத்தாது, கண்ணில் தூசி விழாது, ஊமக்காயம் படாது, தலையில் இருக்கிற ஒரு முடி கூட விழாது, ஒரு பைசா நஷ்டம் வராது, சின்ன சமாதான கேடு வராது, சின்ன சுகவீனம் வராது. தெய்வீக பாதுகாவலுக்குள் இருக்கிறேன். பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. இதெல்லாம் நடந்துச்சுன்னா நான் பாதையை விட்டு விலகிட்டேன்னு அர்த்தம். ஊரா வழி சரியோ சரியில்லையோ தெரியாது. என் வழி சரியில்லைனாதான் என் வாழ்க்கையில் இடக்கு மடக்கு நடக்கும். உலகத்தில் இருக்கிற அத்தனை பிசாசு வந்தாலும் என் முடிய கூட தொட முடியாது. தேவன் அதற்கு அதிகாரம் தரல. நான் பாதையை விட்டு வெளியே போகும்போதுதான் எனக்கு அவன் அவன் என் மீது அவனுக்கு அதிகாரம் வருகிறது. நான் பாதையை விட்டு போக மாட்டேன்.
சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பு மேலும் நடந்து பாலசிங்கத்தின் வலிச்சர்ப்பத்தை மிதித்து போடுவேன். எந்த பாவத்தையும் எந்த வியாதியையும் எந்த வறுமையையும் என் காலின் கீழ் கொண்டு வருவேன். அதன் மீது எனக்கு ஜெயம் உண்டு. நான் அவரிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவர் என்னை விடுவிப்பார். அவர் நாமத்தை நான் அறிந்திருக்கிறபடியால் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன். அவர் எனக்கு மறுபுத்திர வரலி செய்வார். ஆபத்தில் அவரை என்னோடு இருந்து என்னை தப்புவித்து கனப்படுத்துவார். நீடித்த நாட்களாக என்னை திருப்தியாக்கி அவரது ரட்சிப்பை எனக்கு காட்டுவார். நீதியிலே ஸ்திரப்பட்டிருப்பேன். கொடுமைக்கு தூரமாயிருப்பேன். பயம் இல்லாதிருப்பேன். திகளுக்கு தூரமாயிருப்பேன். அது என்னை அணுகுவதில்லை. எனக்கு மூணு வேளை பசிக்கும். எனக்கு நல்ல செரிமான ஆகும். நான் நல்ல நித்திரை இருக்கும். என் நித்திரையை கத்திர ஆசிரியர் வச்சிருக்கிறாரு. அதை நான் இழந்து போக மாட்டேன். தூக்கம் வராம புரண்டு படுக்க மாட்டேன். நடுராத்திரி எழுச்சி உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டேன். என் நித்திரை இன்பமாக இருக்கும். என் சொப்பனம் தெய்வீகமாக இருக்கும். எனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடினால் அது தேவனாலே கூடின கூட்டம் அல்லாததால் அவர்கள் என் பட்சமாய் வருவார்கள். எனக்கு ஒரு எதிரி இருக்க முடியாது. என் வழி கத்தருக்கு பிரியமா இருக்கும் போது என் சத்ருவை என்னோடு சமாதானமாகபடி பண்ணுவாரு. என்கிட்ட யாராவது பேசலன்னா அது என் மேல தப்புன்னு அர்த்தம். அவங்க மேல ஆயிரம் தப்பு இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அவன் தப்ப கத்திர கவனிப்பாரு. நான் தப்பு போகணும்னா என்னுடைய உறவு முறிக்கப்படும். சத்ருவே என்னுடைய சமாதானம் ஆகும் போது என் புருஷன் எப்படி சமாதானம் இல்லாம பண்ணுவாரு? என் பிள்ளைங்கள் எப்படி சமாதானம் இல்லாம ஆக்குவாரு? யாராவது என்கிட்ட பேசலன்னா என்ன நான் ஆராய்ந்து பார்ப்பேன். கரிநெருப்பை ஊதி என்னை கொல்லுவதற்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் தேவன் சிஷித்திருக்கிறார். அந்த ஆயத்தை அழிக்கிற மறுகொல்லனையும் தேவன் சிஷித்திருக்கிறபடியால் எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவியை நான் குற்றப்படுத்துவேன். இந்த வசனத்தின்படி நான் கோர்ட்டுக்கு போகமாட்டேன். கோர்ட்டுக்கு போனா ஜெயிச்சுட்டு தான் வருவேன். எந்த வக்கீல் எந்த நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நான் குற்றப்படுத்துவேன். இது கர்த்தருடைய பிள்ளைகளின் சொத்தும் அவரால் உண்டான நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறபடியால் நான் ஒன்றுக்கும் தாழ்ச்சி அடையேன். நான் தாழ்ச்சி அடைஞ்சா நான் கர்த்தரை மேய்க்க விடலன்னு அர்த்தம். அவர் வாய்க்கு கார்க்கு வச்சிருக்கேன்னு அர்த்தம். அவர் வாய்க்கு நான் ஈயத்தை காய்ச்சி ஊத்திருக்கேன்னு அர்த்தம். அவர் என்னை மேய்க்க சொல்ல அவர் என்னை மேய்க்க நான் மேய சொல்ற இடத்துல நான் மேயலன்னா எனக்கு பிரச்சனை வரத்தான் செய்யும். நான் கர்த்தர் மெய்ப்பரா இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றுக்கும் எனக்கு ஒன்றும் தாழ்ச்சி அடையாது. ஒரு நன்மையும் குறையப்பட்டு போகாது. சிங்க குட்டிகளே தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடந்தாலும் கர்த்தரை தடுக்கிற எனக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. என்னுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். அவர் யெகோவா ஈரேயாக இருக்கிறார். என் தேவைகளை முன்னறிந்தவரும் முன் சந்தித்தவருமா இருக்கிறார். இந்த ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் இலவசமாய் சந்தித்து விட்டார். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன், காட்டு புல் புஷ்பங்களை உடுத்து வைக்கிற தேவன், காட்டு புல்லை உடுத்து வைக்கிற தேவன் என்னை உடுத்து வைக்கிறார். என்னை என் வேலை பிழை பூட்டல, என்னை பரமபிதா பிழை பூட்டுகிறார். என் வருமானம் என்னை உடுத்து வைக்கல, என்னை பரமபிதா உடுத்து வைக்கிறார். என்னுடைய ஞானம் என்னை பாதுகாக்கல, என்னை பரமபிதா பாதுகாக்கிறார். அவரது ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய ஏராளத்தின்படி, அவருடைய தாராளத்தின்படி என்னுடைய எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்குகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதையை நடத்துகிறார்.
நான் மரணங்களின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அக்கினி ஜொலியிலே தூக்கி போட்டாலும் சுனாமி என்னை தூக்கிட்டு போனாலும் இமயமலையை மேல இடிஞ்சு விழுந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனெனில் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். என்னை காக்கும்படிக்கு தேவன் என்னுடனே கூட இருக்கிறபடியால் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். அவரது கோலும் அவரது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு வெற்றி பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நடித்திருப்பேன். பேரும் புகழும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் சுகமும் பலனும் சந்தோஷமும் சமாதானமும் தான் என்னை பின்தொடர முடியும். வியாதியும் வறுமையும் கஷ்டமும் நஷ்டமும் என்னை பின்தொடரவே முடியாது. நான் சிறுமிப்பட்டவன் மேல் சிந்துள்ளவனா இருக்கிறபடியால் ஆசீர்வாதத்தின் வாக்கியாளா இருக்கும்படி தீர்மானித்தபடியால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். தீங்கு நாளிலே கர்த்தர் என்னை விடுவிப்பார். கர்த்தர் என்னை பாதுகாத்து உயிரோடு வைப்பார். பூமியில நான் பாக்கியவனா இருப்பேன். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் என்னை ஒப்புக் கொடுக்க மாட்டீர். படுக்கையிலே வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதும் மாற்றி போடுவார். கர்த்தருடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வியாதிக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. வியாதி தேவனுடைய சித்தம் இல்லை. ஏதேன் தோட்டத்தில் வியாதி இல்லை. ஆயுத வரசாட்சியில் வியாதி இல்லை. பரலோகத்தில் வியாதி இல்லை. வியாதி தேவன்கிட்ட வந்ததும் கிடையாது. இயேசுவுக்கும் தேவனுக்கும் வியாதி கிடையாது. வியாதியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். வியாதிக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன். வியாதிக்கு நான் கட்டளை கொடுப்பேன். வியாதியை நான் கீழ்ப்படுத்த முடியும். வியாதியை நான் ஜெயிக்க முடியும். என்னுடைய எல்லா அக்கிரமங்களையும் மாத்திரமல்ல எல்லா நோய்களையும் குணமாக்கி இருக்கிறார். நான் சாப்பிட்ற சாப்பாட்டையும் குடிக்கிற தண்ணியையும் குளிக்கிற தண்ணியையும் ஔஷதமாக்கினதுனால என் வியாதியை நிலந்து கத்தர் விளக்குகிறார். யெகோவா ரஃபாவாக இருக்கிறார். உலகத்தானுக்கு வர ஒரு வியாதி எனக்கு வராதுன்னு சொல்லியிருக்கிறாரு. திருவிருந்தில் அவருடைய மாம்சத்தை நான் புசிக்கிறதுனால அவர் மாம்சம் என் மாம்சம் அடிச்சு அவருடைய ரத்தம் என் ரத்தம் அடிச்சு அவர் ரத்தத்தில் எந்த விஷக்கிருமி வர முடியாது. அவர் உடம்புல எந்த வியாதியும் வர முடியாது. அவருடைய சரீரமாய் நான் இருக்கிறேன். சுகம் என்பது பிள்ளைகளின் அப்பம். அதை நான் உரிமை பாராட்டி எடுப்பேன். எந்த டாக்டரால் முடியலட்டினாலும் என்னுடைய கடவுளுடைய வார்த்தையினால நான் சுகமாக்குவேன். நான் ஏற்கனவே சுகமாக்கிட்டாரு. 120 வயசுல மோசை இருந்தது போல நான் திடகார்த்தமா இருப்பேன். என் கண்ணு நல்லா பார்க்கும். என் காது நல்லா கேட்கும். என் கை கால் நல்லா வேலை செய்யும். எறும்பு விட சுறுசுறுப்பா இருப்பேன். மலையும் ஏறுவேன். மாடியும் ஏறுவேன். நடையோடு இருப்பேன். உடையோடு இருப்பேன். என்னுடைய அழகு கூடும். நிறம் கூடும். பலன் கூடும். சாரால விட அழகா இருப்பேன். என் வயது என் இளமை என் பலன் மறுபு கழுவுக்கு சமானமாய் மறுபடியும் வாழ வயதாகும். தலைமுறைகளை காண்பேன். எனக்கு வியாதிக்கு சம்பந்தம் இல்லை. எனக்கும் தலைவலிக்கு சம்பந்தம் இல்லை. எனக்கும் கைகால் வலிக்கும் சம்பந்தம் இல்லை. எனக்கும் காய்ச்சலுக்கு சம்பந்தம் இல்லை. எனக்கும் டைஃபாய்டுக்கு சம்பந்தம் இல்லை. எனக்கும் சிக்கன் குனியாவுக்கு சம்பந்தம் இல்லை. எனக்கும் டெங்குக்கு சம்பந்தம் இல்லை. எனக்கும் கொள்ளை நோய்க்கு சம்பந்தம் இல்லை. ஆண்டுடைய வருகை வருங்க உயிரோடு இருப்பேன். அவருடைய மாம்சத்தை அவருடைய வார்த்தையும் புசிக்கிறபடியால் நான் எந்தென்றும் அறியாமலும் இருப்பேன். நான் மறித்தாலும் பிழைப்பேன். எனக்கு அகால மரணம் கிடையாது. ஒரு தீங்கும் எனக்கு வராது. விஷம் குடிச்சாலும் சாக மாட்டேன். விஷம் கடிச்சாலும் சாக மாட்டேன். கத்தர் என்னையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி எடுத்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார்.
எனக்கு வறுமைக்கு சம்பந்தம் இல்ல. நியாயப்பிரமாணத்தால வறுமை வந்துச்சு, பாவத்தினால வறுமை வந்துச்சு, என்னுடைய அறியாமையினால வறுமை வந்துச்சு. இப்ப மூணுக்குமே வேலை இல்ல. அவருடைய தரித்திரத்தினால ஐஸ்வரனாக மாறினேன், அவர் பண்ணின உடன்படிக்கையினால ஐஸ்வரனாய் மாறினேன், ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா இருக்கிறதுனால நான் ஐஸ்வரனாய் மாறிக்கொண்டிருக்கிறேன். நான் பணத்தை கரெக்டா ஹேண்டில் பண்ணும்போது கத்திர எனக்கு பணத்தை தருவாரு. என் புள்ள கத்திய கரெக்டா ஹேண்டில் பண்ணும்போது நான் கத்திய தருவேன். என் புள்ள நல்லா கார ஓட்ட கத்துக்கும் போது அவன் கேட்காமலே கார் வாங்கி தருவேன். நான் பணத்தை சரியா ஹேண்டில் பண்ணும்போது கத்திர எனக்கு கோடிக்கணக்கா பணத்தை தருவாரு. சாரதா சோனருக்கு வழி வச்சவரு, எனக்கு இப்ப 1000 வழிய கத்திர வச்சிருக்கிறாரு. நான் வருமானம் இல்லாம இருக்கவே மாட்டேன். பரலோகத்தின் தேவன் என்னை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு வேலை தேவை, ஆனால் வேலை கடவுள் அல்ல. வேலை என்னை போஷிக்கல, கடவுள் தான் என்னை போஷிக்கிறாரு. என் பாத்திரம் நிரம்பி வழி வரை ஆசீர்வதிப்பாரு. என் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும், என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், என் மணிப்பர்ஸ் நிரம்பி வழியும், என் அக்கௌண்ட் நிரம்பி வழியும், இடம் கொள்ளாமல் போகும் வரைக்கும் ஆஸ்வதிப்பார். பெரிய பெரிய பணக்காரங்க பிரமிக்கிற அளவுக்கு ஆஸ்வதிப்பாரு. வீடு தாங்க முடியாத ஆசீர்வாதத்தை தேவன் தருவாரு. மேற்கொள்ளும் ஆசீர்வாதத்தை தருவாரு. தடுக்க முடியாத ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாரு. கட்டளிடும் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாரு. வாரி இறைக்கத்தக்கதா என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. 1000 மடங்கு பெருகுகிற ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தது போல நானும் வர வர விருத்தியாவேன். சகல வசதி உள்ள வீடுகளை கட்டுவேன். நீச்சல் குளம் என் வீட்டில் இருக்கும். எனக்கு என் வருமான என் வெள்ளியும் பொண்ணும் எனக்கு பெருகும். என் வருமானத்துக்கு என் சம்பளத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நான் போடுற செருப்புக்கும் நான் வாங்க போற காருக்கும் என் சம்பளத்துக்கும் சம்பந்தமே இல்ல. சம்பளங்கிறது மனுஷன் பிக்ஸ் பண்றது, வருமானங்கிறது நான் பிக்ஸ் பண்றது. சம்பளத்துக்கு எல்லை உண்டு, என் வருமானத்துக்கு எல்லை இல்லை. கட்டாத வீட்டை தருவாரு, வெட்டாத கிணற தருவாரு, நடாத தோப்பை தருவாரு, பிரயாசப்படாத ஆசீர்வாதம் தருவாரு. என் வாழ்க்கையில் ஒரு கீழ்காற்று வீசும். நான் தேடி சம்பாதிச்ச 5 காடை 10 காடை 5 லட்சம் 10 லட்சம் கத்தர் கொடுத்தார்னா கோடான கோடி கொடுத்துருவாரு. நான் தண்ணி பாய்ச்சினா 1 ஏக்கருக்கு, கத்தர் பாய்ச்சிறார்னா ஊருக்கே பாய்ச்சிருவாரு. கத்தர் என்னை பல கோடிகளுக்கு அதிபதியாகி மாற்றுவார். எங்க அப்பா ராஜாஜி ராஜாவா இருக்கிறதுனால, நான் அவருக்கு பிள்ளையா இருக்கிறதுனால நான் ஏழையா இருக்க மாட்டேன். சாதாரண சேலை கட்ட மாட்டேன், சாதாரண டிரெஸ் போட மாட்டேன், சாதாரண சாப்பாடு சாப்பிட மாட்டேன். என் உடை ராஜ உடை, என் வாகனம் ராஜ வாகனம், என் மாளிகை ராஜ மாளிகை. இப்ப இருக்கிற வீட்டை ஏத்துக்க மாட்டேன். என்னுடைய பாதை ராஜ பாதை, என் வருமானம் ராஜ வருமானம், என் மரியாதை ராஜ மரியாதை, என் அதிகாரம் ராஜ அதிகாரம், என் எதிர்பார்ப்பு ராஜ எதிர்பார்ப்பு, என்னுடைய ஜபம் ராஜ ஜபம். இதெல்லாம் ஆகணும்னா என் சிந்தை ராஜ சிந்தையாகணும், என் பேச்சு ராஜ பேச்சாகணும், என் பார்வை ராஜ பார்வையாகணும், என் நடை ராஜ நடையாகணும். இதற்கு தேவையான பணமே, தங்கமே, வைரமே, ஐஸ்வர்யமே, ஞானமே, தெய்வீக தொடர்பே, தெய்வீக உயர்வே, பங்களாவே, BMW காரே, சுகமே, பலனே. நீ எங்க இருந்தாலும் என்னை தேடி வா. நான் கட்டளை கொடுக்கிறேன், உண்டாவதாக, உண்டாவதாக, என்னை தேடி வருவதாக, துரிதமாய் வருவதாக. இந்த ஆண்டுக்குள்ள என் வாழ்க்கை மாறும், என் வருமானம் மாறும், நான் லைஃப்ல செட்டில் ஆகுவேன். நான் எதுக்குமே ஏங்காத இடத்துக்கு வரப்போறேன். நான் எதுக்குமே கவலைப்படாத இடத்துக்கு வரப்போறேன். ஆண்டவரே, இந்த இடத்தை நான் அறிவதற்கு, எனக்குள் இருக்கிற அந்த அழகிய சிற்பம் வெளியே வருவதற்கு,
அழகிய தெய்வம் வெளியே வருவதற்கு தேவையில்லாத எல்லாவற்றையும் பாவம் பார்க்காம வெட்டி எறிங்க. நான் நடுத்தருக்கு பிச்சை எடுக்க வந்தாலும் கவலை இல்ல, உங்க சித்தம் இல்லாத எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் மனப்பூர்வமா விட்டு கொடுக்கிறேன். நான் விட்டு கொடுத்த பிறகு நான் உருவாகலனா அது ஏன் தப்பு இல்ல, அது உன் தப்பு. இயேசுவின் நாமத்தினாலே என்னை உருவாக்குவீராக, என்னை ஆயிரங்களுக்கு பயன்படுத்துவீராக. தாழ்வு எண்ணங்கள், உயர்வு எண்ணங்கள், குற்ற எண்ணங்கள், எதிர்மாறான எண்ணங்கள், நியாயப்பிரமான எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக. என்னை என் பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க பொறுப்படுங்க. ஆவி, ஆத்மா, சரீரம், எதிர்காலம், நட்பு, சேர்க்கை, போக்குவரத்து, பேச்சு, சிந்தனை, பழக்க வழக்கம், இவைகளெல்லாம் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். சித்தமில்லாது வரும்பொழுது பாவம் பார்க்காதீங்க, நாங்க பிடிவாதம் பண்றேன்னு பார்க்காதீங்க. என் வாழ்க்கையில் அது வரக்கூடாது, வரக்கூடாது. நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். ஆறு அறிவோட ஒப்பு கொடுக்கிறேன். நான் தோக்கக்கூடாது, நான் வெக்கப்பட்டு போகக்கூடாது. என்னை நீங்க உருவாக்கணும், என் பிள்ளைங்களை உருவாக்கணும். 16 வாக்குத்தத்தை நிறைவேறணும், நிறைவேறும். சரித்திரம் காணாத ஆண்டு, ஒரு ஆசீர்வாதம் இழக்க மாட்டேன். செருப்புல கூட சரித்திரங்கள செருப்பை வச்சிருக்கிறீங்க, சரித்திரங்கள பேனா வச்சிருக்கிறீங்க, சரித்திரங்கான செல்போன் வச்சிருக்கிறீங்க, சரித்திரங்கான டிரெஸ் வச்சிருக்கிறீங்க. அதை நான் இழக்க மாட்டேன். இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை நான் பெற்றுக்கொள்கிறேன், அவைகளை நான் எடுத்துக்கொள்கிறேன். அவை என்னிடமாய் வருவதாக. சரித்திரங்கான வருமானம் உண்டாகும், சரித்திரங்கான உயர்வு உண்டாகும், சரித்திரங்கான திருப்பு முனை உண்டாகும். சரித்திரங்கானத தீர்மானம் எடுப்பேன், சரித்திரங்கானத காணிக்கை செலுத்துவேன், கட்டுக்கட்டா காணிக்கை செலுத்துவேன். இந்த வருஷத்துக்குள்ள 100 ரூபா கட்டையும் 1000 ரூபா கட்டையும் நான் காணிக்கை தருவேன். நான் இந்த தீர்மானம் நான் எடுக்கும் போது கத்தர் பல கட்டுகள் எனக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். என் வேலை வாய்க்கால வெட்ட வேண்டியது, அவர் வேலை தண்ணியை தர வேண்டியது. இந்த வருஷத்துல நான் தான் அதிகபட்ச காணிக்கை தந்திருப்பேன். நான் தாராளத்துக்கு பிறந்த தாராளமா இருக்கிறேன். எல்லா ஏழைகளுக்கும் உதவி செய்வேன். இந்த வருஷத்துல எல்லா ஆராதனையும் பங்கெடுப்பேன். எல்லா காலஞ்சபத்துக்கும் வருவேன். மழையே நீ பெய்வாயாக, சரித்திரம் காணாது பெய்வாயாக, 150 ஆண்டு பெய்யாத மழை பெய்வதாக. பேப்பர்லையும் டிவிலையும் வருவதாக. அளவும் அத்தும் மீறாமல் பெய்வாயாக. எங்க எப்ப எவ்வளவு பெய்யணுமோ அங்க அப்பா அவ்வளவு பெய்யணும். மழைக்காக யாரும் ஏங்க கூடாது. பருவமழை பெய்தே ஆக வேண்டும். நீ நிரப்பாத ஏரி குளம் இருக்கக்கூடாது, கடப்போகாத ஏரி இருக்கக்கூடாது, நிரப்பாத ஆறு இருக்கக்கூடாது, நிரப்பாத டேம் இருக்கக்கூடாது. காவிரி ஆற்றுல வெள்ள அபாய இருப்பு இந்த ஆண்டுல விடுவாங்க. மேட்டு டேம் குறைஞ்சது 2 தடவை நிரம்பி வழியும். கிளைமேட் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. விவசாயம் பெருகிறதுனால, விவசாயிகள் பெருகிறதுனால, ஏராளம் தாராளம் விளையறதுனால விலைவாசி சரித்திரம் காணாத அளவு இறங்கும். தங்கத்தின் விலை இறங்கும், நிலத்தின் விலை இறங்கும், பெட்ரோல் விலை, டீசல் விலை. பெட்ரோல் பங்கு வேலையில்லாமல் போற நாள் வரும். புதிய புதிய கண்டுபிடிப்புகள் உருவாகும். எல்லா விலையும் இறங்கும். இதுவரை வாங்காத வீடு, நிலம், காரெல்லாம் இந்த ஆண்டில நான் வாங்குவேன். உலகமே திரும்பி பார்க்கற அளவுக்கு இந்தியா இருக்கும். இந்தியாவே திரும்பி பார்க்கறது தமிழ்நாடு இருக்கும். எல்லா பெரிய பெரிய வியாதிகளுக்கும் இந்த ஆண்டுக்குள்ளே தீர்வு உண்டாவதாக. இது என்னுடைய கட்டளை, இது என்னுடைய விசுவாசம், இது என்னுடைய அறிக்கை. நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அந்த தீர்வு வெளியே வருவதாக, ஞானம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன். தமிழ்நாடு தலைகளாய் மாறுவதாக. ஞானிகள் எழும்புவார்களாக, காமராஜர்கள் எழும்புவார்களாக, அண்ணா துறைகள் எழும்புவார்களாக, அரசியல் சாணக்கியர்கள் எழும்புவார்களாக, பொருளாதார நிபுணர்கள் எழும்புவார்களாக.
அப்துல் கலாம்கள் எழும்புவார்களாக, ஐஏஎஸ் சகாயத்தை போன்ற ஐஏஎஸ் எழும்புவார்களாக, நாட்டை நல்வழிப்படுத்துவர்கள் எழும்புவார்களாக, தியாகிகள் எழும்புவார்களாக. உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசாட்சி மாறப்போகிறது, அரசியல் மாறப்போகிறது, சட்டத்திட்டங்கள் மாறப்போகிறது, ஒழுங்குகள் மாறப்போகிறது, தமிழ்நாடு சொர்க்க பூமியாக மாறப்போகிறது, ஆசீர்வாத பூமியாக மாறப்போகிறது, அமைதி பூங்காவும் ஆகப்போகிறது, எல்லா டெரரிசமும் அழிய போகிறது, தேவ ராஜ்யத்துக்கு உரோகமாக எல்லா வல்லமைகளும் அழிய போகிறது, அட்ரஸ் இல்லாமல் போக போகிறது, ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாவதாக, ஒரு பெரிய பின்மாறி ஊற்றப்படுவதாக. எங்க சபையில் ஒரு பெரிய எழுப்புதல் இருக்கிறது, ஒரு பின்மாறி இருக்கிறது. உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் மியூசுவல் சொல்ற அளவுக்கு எங்க சபையில் ஒரு எழுப்புதல் உண்டாகும். திரள் கூட்ட ஜனங்கள் வரப்போறாங்க. நாங்க சீக்கிரமா மாடியில் போய் சட்ட ஆராதிக்க போகிறோம். எல்லா சட்ட சிக்கலும் அருந்து போவதாக. அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் வருவார்கள், அரசியல்வாதிகள் வருவார்கள். தீராத வியாதி ஒண்ணுமே இருக்காது. அற்புத அடையாளங்கள் சர்வ சாதாரணமாய் நடக்கும். மீடியாஸ் எல்லாம் பேட்டி எடுக்க வருவாங்க. பாஸ்டர் எடுத்து கத்தர் பயன்படுத்துவார், பல தேசங்களுக்கு பயன்படுத்துவார். டிவியில பாஸ்டர் பேசுவாரு, ஆயிரங்கள் உருவாக்கப்படுவார்கள், சபை உருவாக்கப்படும், பல கிளை சபைகள் உருவாகும். பாஸ்டர் பார்க்கறதுக்கு நேரம் இல்லாத நாட்கள் வருகிறது. பாஸ்டருக்கும் விசுவாசிக்கும் நல்ல வருமானம் இருக்கும். விசுவாசிகள் ஆசீர்வாதமா இருப்பார்களாக, சுகத்தோடு இருப்பார்களாக, பலத்தோடு இருப்பார்களாக, ஆசீர்வாதமா இருப்பார்களாக, கை நிறைய சம்பாதிப்பார்களாக. விசுவாசிகள் எல்லாரும் கார்ல வருவார்களாக. உலகமே அவர்களை திரும்பி பார்ப்பார்களாக. அவங்க சொந்தத்துல நம்பர் ஒன்னா இருப்பார்களாக, பரிசுத்தமா இருப்பார்களாக, காணிக்க தசமபாதத்தில் உண்மையா இருப்பார்களாக, விடுதலையோடு இருப்பார்களாக. ஒவ்வொரு நாளும் ஞானஸ்தானம் எடுக்கிற மாதிரி வரப்போகுது. ஞானஸ்தான ஆராதனைங்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாக போகிறது. எழுப்புதலில் நானும் பங்கு பெறுவேன். தமிழ்நாட்டு சரித்திரத்தில் நான் இடம்பெறுவேன். இந்திய சரித்திரத்தில் என் பெயர் இடம்பெறும், என் பிள்ளைகளுடைய பெயர் இடம்பெறும். சர்வவல்லமுடைய நல்லாண்டவரே, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கொஞ்ச நேரம் தேவசமத்தில் காத்திருந்து ஜெபிக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்க. நாங்கள் கடந்து போக வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. தியரி முடிச்சுட்டு ப்ராக்டிக்கலுக்குள்ள போறோம். நாங்கள் ப்ராக்டிக்கலில் தோத்து போக மாட்டோம், நாங்கள் ஜெயிக்கிறோம். எந்த சோதனையும் எங்களை மேற்கொள்ள முடியாது. கத்தருடைய ஆலோசனை, ஞானம், கிருபை, பலன் எங்களோடு இருக்கிறது. கத்தர் எங்களை ஆண்டவரே தடுத்து நிறுத்தி வெற்றியின் பாதைக்கு நேராக நடத்தப்போற தயவுக்காக நன்றி. உங்களுடைய வெளியேறப்பட்ட நடத்திப்புக்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு இருந்து இந்த நேரத்தை ஒவ்வொரு நிமிஷத்தையும் எப்படி செலவு பண்ணணும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நேரம் வீணாகாதபடி பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வந்தபடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்தல்லும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஆமேன்.